வணக்கம் புதுகி செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் தன்னிறைவு அடைந்த நாடாக உருவாகும் வகையில் இந்தியா முன்னேற்ற பாதையில் நடைபோடுகிறது ஐபிஎம் தலைமை நிர்வாகியுடனான உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் காலமானார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோதி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை சாதகமான பலனை அளித்துள்ளது பல்கலைக்கழகம் அறிவிப்பு இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் கொரோனா பாதிப்பால் குறைக்கப்பட்ட யாத்ரீகர்களின் பயணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது சவுதி அரேபியா அறிவிப்பு விரிவான செய்திகள் தன்னிறைவு அடைந்த நாடாக உருவாகும் வகையில் இந்தியா முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் கணினி நிறுவனமான ஐ இன் தலைமை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணாவுடன் பிரதமர் இணைய வழியில் நேற்று உரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இது மிகச்சிறந்த தருணம் என்றும் தொழில்நுட்பத் துறையில் அதிக அளவு முதலீட்டை இந்தியா வரவேற்கிறது என்றும் வலியுறுத்தினார் முழுமையான தற்சார்பு நிலையை இந்தியா எட்டும்போது சர்வதேச போட்டிகளை எளிதில் சமாளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக வட்டாரச் செய்திகள் தெரிவிக்கின்றன தொழில்நுட்ப ரீதியில் வீடுகளில் இருந்தே பணியாற்றும் நடைமுறைக்கு இந்தியா தற்போது மாறியுள்ள நிலையில் நாட்டின் அத்தகைய நடவடிக்கை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது கொரோனா தொற்று உலக அளவில் தொழில்துறையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் எந்த மாதிரியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி உள்ளது என்பது குறித்தும் ஐபிஎம் தலைமை செயல் அதிகாரியுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் வீடுகளில் இருந்தே பணியாற்றுவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்திக் கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அப்போது பிரதமர் குறிப்பிட்டதாக அந்த செய்தியறிக்கை தெரிவிக்கிறது தொழில்நுட்பத் துறையில் ஏற்படும் இந்த மாற்றம் எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்தியாவில் நடைபெறும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் ஐபிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரை தனது பணியாளர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேரை வீட்டிலிருந்தே பணியாற்ற இப்போது அனுமதி அளித்துள்ளது இதில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து அரவிந்த் கிருஷ்ணாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ உடன் இணைந்து ஐ பி எம் நிறுவனம் நாடு முழுவதும் இருநூறு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதற்காக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் உலக அளவில் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்த போதிலும் இந்தியாவில் தொடர்ந்து முதலீடு அதிகரித்து வருகிறது என்று பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யும் திட்டம் ஐபிஎம் நிறுவனத்திற்கு இருப்பதை அதன் தலைமை செயல் அதிகாரி பிரதமரிடம் கூறினார் பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் சிறப்பான தலைநோக்கு பார்வை கொண்டது என்று ஐபிஎம் தலைவர் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார் தற்போதைய சூழலில் பல்வேறு தரப்பினரும் தீர்வு கோருவதற்கு இந்தியாவை எதிர்நோக்கி இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் பூகோள அரசியல் வாய்ப்புகள் என்ற நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியாவை பொறுத்தவரை வெறும் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் கடல்சால் துறை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் பங்களிப்பை நல்கி வருவதாக கூறினார் அணிசேரா தன்மை என்பது குறிப்பிட்ட காலத்தைச் சேர்ந்த வாக்கியம் என்றும் அது ஒரு குறிப்பிட்ட பூகோள அரசியல் தன்மையை கொண்டது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் சார்பு நிலை என்பது மிகப்பெரிய எச்சரிக்கை உடையதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் தற்போதைய நிலையில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டு திகழ்வதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியாவின் பொருளாதாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருவதாக குறிப்பிட்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின் போது உறுப்பினர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவது குறித்து மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அமரச் செய்வது என்பது தொடர்பான விதிமுறைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் சென்ற அவர்கள் இருவரும் அந்த சபைகளில் உறுப்பினர்களின் இருக்கை வசதிகளை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இரு அவைகளின் நடவடிக்கைகளையும் நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆலோசனையின்படி வெங்கையா நாயுடுவும் ஓம் பிர்லாவும் அங்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் மக்களவை கூட்டத்தொடர் நடைபெறும்போது நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் மக்களவை உறுப்பினர்கள் அமரும் வாய்ப்புகள் குறித்தும் அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரு அவையிலும் அமரும் வகையிலும் வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மாநிலங்களவையை பொறுத்தவரை தனி மனித இடைவெளியுடன் நூற்று இருபத்தி ஏழு உறுப்பினர்களை அமர வைக்க முடியும் அதே நேரத்தில் மக்களவையில் இருநூற்று தொன்னூறு பேரை உட்கார வைக்க முடியும் நாடாளுமன்ற வளாகங்கள் மற்றும் பார்வையாளர்கள் பகுதிகளில் இருக்கைகளை அமைப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தவிர அப்படிச் செய்வதால் ஏற்படும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் அவற்றை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மாநிலங்களவை மற்றும் மக்களவை செயலக உயர் அதிகாரிகள் உறுப்பினர்களின் இருக்கை தொடர்பாக ஆய்வு செய்து விரிவான தகவல்களை தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது தவிர புதிதாக மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுபத்தோரு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் நாளை பதவியேற்க இருப்பதை உறுதி செய்துள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் வெங்கையா நாயுடு கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மனநலம் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் வகையிலான மனோதர்மன் முன்முயற்சியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு மனோரீதியான சமூக ஆதரவை அளிக்க வகை செய்கிறது இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறையின் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இதுகுறித்து காணொலி மூலம் ட்விட்டர் செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சர் பொக்ரியால் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் மாணவர்களின் மனநலத்தை கருதியும் கல்வி திட்டம் தொடர வேண்டியதின் அவசியத்தை கருதியும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த அடிப்படையில் மனோதர்பன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த முயற்சியை தமது அமைச்சகம் வடிவமைத்து நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் கொரோனா தொற்று மற்றும் அதனை தொடர்ந்து எழுந்துள்ள சூழலில் மாணவர்களின் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மனோதத்துவ ஆதரவு அளிக்கும் செயல்பாடுகளை இந்த திட்டம் உள்ளடக்கி இருக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கான முதலாவது சார்ஜ் செய்யக்கூடிய மையத்தை மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜ் செய்யும் வசதி மின்னணு முறையில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கான புதிய களமாக விளங்கும் என்றும் இந்தியாவில் இந்த திட்டம் வசதியானதாக இருக்கும் என்றும் கூறினார் இதுபோன்ற புதிய முன்முயற்சிகள் நாட்டின் சுற்றுச்சூழல் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எரிசக்தி செயல்திறன் சேவைகள் நிறுவனமான இஇ எஸ் எல் சார்பில் இந்தியாவில் மின்னணு வாகனங்கள் மேம்பாட்டை உருவாக்கி வருகிறது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் கொள்முதலை அதிகரித்து தேவையை அதிகரிக்கக்கூடிய வர்த்தகத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் மின்சாரத்தை சார்ஜ் செய்யக்கூடிய நிலையங்களின் மாடல்கள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மத்திய பிரதேச மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்து ஐந்து கடந்த மாதம் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உயிர் இன்று காலை பிரிந்ததாக லால்ஜி டாண்டனின் மகன் அசுதோஷ் டாண்டன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரான லால்ஜி டாண்டன் லக்னோ தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையிலும் பதவி வகித்துள்ளார் தற்போது உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அசுதோஷ் டாண்டன் தமது தந்தையின் இறுதிச் சடங்குகள் லக்னோவில் இன்று மாலை கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக தமது தந்தைக்கு தொண்டர்கள் அவர்களின் வீடுகளில் இருந்தே அஞ்சலி செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநில அரசு லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு மூன்று நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில் பழம்பெரும் தலைவராக விளங்கிய ஒருவரை நாடு இழந்துவிட்டதாகவும் லக்னோவின் கலாச்சாரத்தை பின்பற்றும் தலைவராகவும் தேசிய அளவில் புகழ்பெற்றவராகவும் டாண்டன் திகழ்ந்தார் என்றும் கூறியுள்ளார் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் இரங்கல் செய்தியில் சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதில் அயராது பாடுபட்ட லால்ஜி டாண்டனின் சேவைகள் நினைவுகூரத்தக்கவை என்று கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் டாண்டன் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் பொது நலனில் அக்கறை கொண்டவராகவும் விளங்கியவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சட்ட விவகாரங்களில் மிகச்சிறந்த புறமை பெற்றிருந்த லால்ஜி டாண்டன் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயுடன் மிக நெருங்கிய நல்லுறவை கொண்டிருந்தார் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பொது வாழ்க்கையில் நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பிஜேபி தொண்டர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் என்றும் தெரிவித்துள்ள ராஜ்நாத் சிங் அனைவராலும் எளிதில் அணுகக்கூடியவர் என்று கூறியுள்ளார் தமது பணியில் சிறப்பான முத்திரையை பதித்தவர் டாண்டன் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவருடைய பணிகள் இன்றும் பாராட்டத்தக்கவை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு கவலை தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் பின்னால் உறுதியுடன் நின்று எடுத்துக்காட்டுமிக்க தலைவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் எப்போதுமே கட்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர் லால்ஜி டாண்டன் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது இரங்கல் செய்தியில் தில்லியில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டின் போது நாட்டின் வேளாண் திட்டங்கள் குறித்த விவாதத்தில் லால்ஜி டாண்டனுடன் தாம் பங்கேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார் அவரது ஆழ்ந்த அறிவும் வழிகாட்டுதலும் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் விமானப்படை கமாண்டர்களின் மூன்று நாள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா தலைமை தாங்க உள்ளார் அடுத்த பத்தாண்டுகளில் இந்திய விமானப்படை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பாதுகாப்புத்துறை செயலாளர் பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் தற்போதைய சூழலில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை மற்றும் படைகள் குவிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மூன்று நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது மேலும் இந்திய விமானப்படையின் செயல்பாட்டுத் திறனை அடுத்த பத்தாண்டுகளில் மேலும் மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படை பயிற்சி நடைபெற்றது அமெரிக்க கடற்படையின் அதிநவீன லிமிட்ஸ் கப்பலுடன் இந்திய கடற்படையின் கப்பல்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கொள்முதல் பிரிவு பாரத் எத் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது அந்த வகையில் பிஜிஎம்எல் எம் எல் நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்பு அமைச்சகம் ஆயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு சுரங்க அகழாய்வு கருவிகளை வாங்க திட்டமிட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி குறைந்தது ஐம்பது சதவீதம் அளவு மூலப்பொருட்களை இந்தியாவிலிருந்து பெற்று கருவிகளை தயாரிக்கக் பாதுகாப்புத்துறையின் டி ராணுவ டாங்குகளில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கான ஒப்பந்தமாக இது அமைந்துள்ளது கடந்த ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இந்த புதிய சட்டம் நுகர்வோருக்கு அதிகாரம் அளிப்பதுடன் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்கள் நுகர்வோர் பிரச்சினை தீர்வாணையம் அமைக்கவும் இச்சட்டம் வழிவகை செய்கிறது என்று ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் கலப்படம் மற்றும் போலி பொருட்கள் விற்பனை உற்பத்தி ஆகியவற்றிற்கு இச்சட்டம் மூலம் தண்டனை கிடைக்கும் என அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோரின் உரிமைகளை அமல்படுத்துதல் பாதுகாத்தல் ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்காக பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் உரிமை மீறல்களை விசாரித்தல் புகார்களை பதிவு செய்தல் பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளை திரும்பப் பெறுதல் நியாயமற்ற வணிக நடைமுறைகள் திசை திருப்பும் விளம்பரங்களை ரத்து செய்தல் தவறான விளம்பரங்களை தயாரிப்போருக்கு அபராதம் விதித்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படும் என ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் முதல் கட்டமாக ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் இம்மாதம் இறுதியில் இந்தியா வருகின்றன அவை இருபத்தி ஒன்பதாம் தேதி விமானப்படையில் சேர்க்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய விமானப்படை பயன்பாட்டிற்கு அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க பிரான்ஸ் நாட்டிடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டது முதல் கட்டமாக ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் இம்மாத இறுதியில் இந்தியா வருகின்றன அந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேர்க்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான நிகழ்ச்சி ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சியை இந்திய விமானப்படை பைலட்டுகள் பிரான்சில் ஏற்கனவே முடித்து தயார் நிலையில் உள்ளனர் இந்த விமானங்களில் பொருத்தப்படும் அதிநவீன ஆயுதங்களும் தயார் நிலையில் உள்ளன இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய கொரோனா தடுப்பூசியின் ஆரம்ப கட்ட சோதனைகள் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கடந்த எட்டு மாதங்களாக பரவிய கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இதுவரை ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் தடுப்பூசிகளை பல நாடுகள் உருவாக்கி அவற்றை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ரா ஜினிகா என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஓ எக்ஸ் ஒன் எண் சிஓவி நைன்டீன் என்ற தடுப்பூசியை உருவாக்கியது இதை ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பேரிடம் செலுத்தி பரிசோதிக்கப்பட்டதாகவும் இதன் முடிவுகள் சாதகமாக உள்ளதாகவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் ஆண்ட்ரி பெர்ராட் தெரிவித்துள்ளார் முதல் ஊசிக்கு பின்பு தொன்னூறு சதவீதம் பேருக்கு கொரோனா வைரஸை கொள்ளும் எதிர்ப்பு சக்தி உடலில் ஏற்பட்டதாகவும் பத்து சதவீதம் பேருக்கு இரண்டாவது ஊசி போடப்பட்ட பின்பு எதிர்ப்பு சக்தி உருவாகியதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இதன் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட சோதனை முடிவுகள் தி லான்சன்ட் என்ற மருத்துவ இதழில் வெளியாகியுள்ளது மனித குரங்குகளுக்கு சாதாரண சளியை ஏற்படுத்தும் வைரஸில் மரபு பொறியியல் மாற்றம் செய்யப்பட்டு இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் நேற்று பார்வையிட்டார் அவருடன் மாநில பிஜேபி தலைவர் ரன்தீப் குமார் தாஸ் மற்றும் அதிகாரிகள் சென்றிருந்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அசாமில் மழை இல்லாததால் வெள்ள நிலைமை மேம்பட்டு வருவதாக அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் அடங்கிய இருபத்தைந்து லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தேசிய தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்க பிரதமர் உறுதி அளித்திருப்பதாக முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறினார் இதற்கிடையே பீகார் மாநிலத்தில் வெள்ள நிலைமை மோசமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சரண் சிவான் கோபால்கஞ்ச் கிழக்கு மற்றும் மேற்கு செம்பாரன் மாவட்டங்கள் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாநில அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது கண்டக் ஆற்றில் மிக அதிக அளவிலான தண்ணீர் ஓடுவதாகவும் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகமதி கம்லா பாலன் உள்ளிட்ட ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் ஓடுவதாக தெரிகிறது பீகார் மாநிலத்தில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநிலத்தில் நிலவும் வெள்ள நிலைமையை தலைமைச் செயலாளர் தீபக் நேற்று ஆய்வு செய்தார் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் நூற்று ஐம்பத்தாறு கிராமங்களில் வெள்ளம் சூடுள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி எட்டாயிரத்து எண்பத்து நான்கு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேர் தொற்றுக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி எட்டாயிரத்து எண்பத்து நான்கு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து எண்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் எழுபது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர கோவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கும் மதுரையில் நூற்று ஆறு பேருக்கும் தென்காசியில் நூற்று மூன்று பேருக்கும் தேனியில் நூற்று ஏழு பேருக்கும் திருவண்ணாமலையில் நூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூறு பேருக்கும் திருநெல்வேலியில் நூற்று எண்பது பேருக்கும் விருதுநகரில் நூற்று அறுபத்து ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தெட்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தோரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் மின் மின்கட்டணத்தை அதிகப்படுத்தவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சாரம் என்பது மக்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அரசு அறிந்துள்ளதாக கூறியுள்ளார் மின்கட்டணத்தை பொறுத்தவரை நான்கு மாத காலத்திற்கான மின் நுகர்வு சமமாக பிரிக்கப்பட்டு இரண்டு மாதங்களுக்கான பட்டியலின்படி கணக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மின்வாரியத்தின் கணக்கீட்டு முறையை சென்னை உயர்நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் மின்கட்டணம் குறித்து உண்மைக்கு மாறான செய்தியை தெரிவிப்பது மக்களை குழப்பும் முயற்சி என்றும் அவர் கூறியுள்ளார் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் தமிழகத்தில்தான் வீட்டு பயன்பாட்டாளர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் எல் நிலக்கடலை உளுந்து ஆகிய விளைபொருட்களை நியாயமான விலைக்கு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எள் நிலக்கடலை உளுந்து ஆகிய விளைபொருட்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் இவற்றிற்கான சந்தை விலை கடந்த ஆண்டை விட குறைந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விலை குறைவு விவசாயிகளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதால் எல் நிலக்கடலை உளுந்து ஆகிய விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் கோவை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர் மழை வெள்ளம் வறட்சி உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் நோய்த்தாக்குதல் உள்ளிட்ட பல காரணங்களால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த பயிர் திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது கோவை மாவட்டத்தில் சோளம் கம்பு பயிறு ஆகிய உள்ளிட்ட சாகுபடி பயிர் செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பொள்ளாச்சி வட்டார வேளாண் உதவி இயக்குனர் நாகபசுபதி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி வட்டாரத்தில் இரண்டாயிரம் ஹெக்டேரில் தானியங்களும் ஆயிரம் ஹெக்டேரில் பயிர் வகைகளும் நானூறு ஹெக்டேரில் எண்ணெய் வித்துக்களும் பெயரிடப்பட்டுள்ளன மகசூல் இழப்பிற்கு பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் மூலம் அதிகப்படியான இழப்பீடு தொகை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இத்திட்டத்தில் சேருவதாக நாகபசுவதி கூறினார் பொள்ளாச்சி ஒன்றியத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் ஐம்பத்தி ஏழு ஹெக்டேர் நிலங்களுக்கு ஏக்கருக்கு பதினோரு லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டதாக உதவி வேளாண் அலுவலர் செல்வராணி தெரிவித்துள்ளார் பயிர் வகைகளும் சுமார் நானூறு எக்டர் பரப்பளவில் எண்ணெய் வித்து பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இவ்வட்டார விவசாயிகளுக்கு இயற்கை இடர்பாடுகளினால் அவ்வப்பொழுது மகசூல் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர் இதனை சரி செய்ய நமது மத்திய அரசின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ள பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்ற திட்டம் வேளாண்மை தமிழக வேளாண்மை துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் மிகவும் ஒரு சிறந்த திட்டமாகும் குறைந்த பிரீமியத்தில் மகசூல் இழப்பிற்கு அதிக நேரத்தில் அதிகப்படியான தொடர் காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் விவசாய பணிகள் மும்முரமாக நடக்கின்றன தர்மபுரி மாவட்டத்தில் ஆடிப்பட்டத்தின் போது இரவை மற்றும் மானாவாரி பயிர்கள் அதிக அளவில் விதைப்பது வழக்கம் பெண்ணாகரம் பாலக்கோடு அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் முன்கூட்டியே பெற்ற நதியை பயன்படுத்தி விவசாயிகள் விவசாயப் பணியை தொடங்கியுள்ளனர் உழவுப் பணிகளை நிறைவு செய்த விவசாயிகள் தற்போது விதை விதைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர் கடரை ராகி சோளம் பயிர் வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன பிரதமரின் கிசான் சம்மான் திட்டம் சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இப்ப வந்து ஆடி மாசம் இந்த மாசம் ஆடி மாசம் நடக்கிறது கலக்காய் போட்டு ஆரி வச்சு சோளம் வச்சுக்கிறீங்க எல்லாம் வயிற்று பண்ணாங்க இந்த மத்திய அரசு வந்து இந்த கிசான் திட்டம் இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு காசு வந்து வருதுங்க அதை வச்சு கொஞ்சம் இந்த ஏர் ஓட்டுறதுக்கு இந்த கூலியாளர்கள் களைகளை பெருக்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் அது பயனுள்ள திட்டமாக இருக்குது இது வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் மழை பெய்யிருக்குது இந்த மழை பெய்யதுனால மத்திய அரசாங்கம் இந்த ரெண்டு ரெண்டாயிரம் கொடுத்தது எங்களுக்கு இது ஏருக்கோ இந்த கூலியோ எங்களுக்கு விதை போடுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சரியாக இருந்தது முகக்கவசத்துடன் கூடிய புகைப்படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டரில் வெளியிட்டு மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதை ஊக்குவித்துள்ளார் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது ஆனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது முகக்கவசம் அணியாமல் இருந்தால் இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது முகக்கவசம் அணிவதை பலவீனத்தின் அடையாளமாக அவர் கருதுவதாக அமெரிக்க மக்கள் கேலி செய்தனர் இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி அவர் முகக்கவசம் அணிந்து முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தற்போது முகக்கவசத்துடன் கூடிய புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை அவர் ஊக்குவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள தகவலில் கொரோனா வைரஸை முறியடிக்க நாம் ஒருங்கிணைந்து முயற்சிகள் எடுத்து வருகிறோம் முகக்கவசம் அணிவதுதான் தேசபக்தி என பலர் கூறுகின்றனர் உங்களின் அதிபரை விட மிகச்சிறந்த தேசபக்தர் யாரும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐசிசி ஆடவர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக அடுத்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இந்த போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக போட்டிகளை ஒத்திவைப்பது என ஐசிசி முடிவு செய்துள்ளது இதேபோல் ஆடவர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் விழுப்புரம் நாமக்கல் கரூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரவலான முதல் மிக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தன்னிறைவு அடைந்த நாடாக உருவாகும் வகையில் இந்தியா முன்னேற்ற பாதையில் நடைபோடுகிறது ஐபிஎம் தலைமை நிர்வாகியுடனான உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் காலமானார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை சாதகமான பலனை அளித்துள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவிப்பு இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் கொரோனா பாதிப்பால் குறைக்கப்பட்ட ஹஜ் யாத்ரீகர்களின் பயணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது சவுதி அரேபியா அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு வணக்கம்